தலைவர் முருகன் என்பவர் கடந்த சில தினங்கள் முன்பு மேடையில் ஒரு சில இழிவான வார்த்தைகளை பேசினார். நம் சமூகத்தை பற்றியும் நம் தலைவர் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரமான் அவர்களை பற்றி. இதை தேவேந்திர கலா எழுச்சி இயக்க சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். முருகன் ஜி என்பவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அநாகரிக பேச்சை தவிர்க்க வேண்டும். இனிமேல் இது போன்ற பேச்சை நீங்கள் தொடரக்கூடாது. இரு சமூகத்துக்கு இடையே கலவரத்தை தூண்டிவிட்டு நீ மஞ்சள் துண்டை தோல்ல போட்டு நீ போயிடுவ. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி உனக்கு இரு சமூகத்துக்கு இடையே வந்து கலவரத்தை மூண்ட விட்டு குளிர்காயத உனக்கு என்ன நன்மை? உன் சமூகத்தை வந்து நீ வழி நடத்தி கொண்டு போ, அரசியல் ரீதியா கொண்டு போ, படிப்பு ரீதியா கொண்டு போ, பொருளாதார ரீதியா கொண்டு போ. ஏன் சமூகத்தை எதுக்கு நீ உள்ள இழுக்கிறாய்? அது என் தலைவர் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களே இழிவாக பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதலில் அவரை பற்றி நீ என்ன தெரிஞ்சு கொண்டாய்? சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இராணுவத்தில் கலந்து இருந்து பாலாற்றியவர், சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தில் சென்று 3 மாதம் சிறை கழித்தவர், பல சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர், பல ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவனாக திகழ்வர். செப்டம்பர் 11 ஒரு பல லட்சம் பேர் பல கோடி பேர் கூடுற இடம் உனக்கே வலிக்குது. அது எங்க தலைவர் தியாகிக்காணி நாங்கள் எங்கள் மக்கள் செல்கிறோம். அவருடைய தியாகத்துக்காக எங்கள் மக்கள் போகிறோம், வழிபடுகிறோம். இதில் உனக்கு என்ன வலிக்குது? நீயும் போ, அக்டோபர் 30 போ, நீயும் உன்னுடைய மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போ. முருகன்ஜி அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகர் பற்றி பேசுவதற்கு. இல்லை என்றால் சொல்ல விரும்பல. எங்கள் தலைவரின் கொள்கைப்படி அடித்தால் திருப்பியடிப்போம் என்ற கொள்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்கைப்படி எங்கள் இயக்கத்திற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை மீற வைக்கிறார்கள். பார்வையாளர் கட்சி முருகன்ஜி அவர்களே, இனிமேல் இது போன்ற இழிவான பேச்சுகள் தவிர்க்கவும். இதுவே முதல் கடைசியாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.